அன்னைக்கு சூரியன் ரேஷ்மா வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கவும் என் வாழ்க்கையில நெருப்பு வைக்கவும் உதிச்சது. பாப்பா நல்லா சாப்பிடுமா, இந்த போட்டுக்க. போதும் போதும் போதுமா. பாப்பா என் கூட டீ கடையில டிஃபன் சாப்பிட்டவங்க எல்லாம் இன்னைக்கு 5 ஸ்டார்ல டின்னர் சாப்பிடுறாங்க. நீ மட்டும் என் கூட சேர்ந்துட்டான்னு வையே, இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு கோயில் கட்டி கும்பிடுவாங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. உனக்குள்ள பல திறமைகள் இருக்கு பாப்பா, எனக்கு நல்லா தெரியுது. உனக்குள்ள அந்த நடிப்பு பசி அப்படியே பொங்குது. சில்க், இன்னிலிருந்து உன்னோட பேரு சில்க். எப்படி இன்னிலிருந்து உன்னோட பேரு பாட்டு பூச்சி? பூச்சி தானே சில்க் தயாரிக்கும். பாப்பா நான் செல்வ கணேஷோ இல்ல வேற ஏதோ, ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு மறுபடியும் வராது பாப்பா. விட்டனுவை வேற யாருக்காவது போயிடும். நல்லா யோசி. நீயாவது சொதப்பாம நான் சொல்ற மாதிரி படத்தை அடியா. ஓகே சார், மியூசிக். சாரி சார். ஜார்ஜ், சூர்யா எப்பவுமே ஒரே ஒரு டேக் தான் கொடுப்பான், அவ்வளவுதான். ஆனா இங்க பார்த்தா சார், ப்ளீஸ் சார், என்னோட ஒரு நாள் காஸ்ட் 1 லாக். அண்டர்ஸ்டாண்ட், படம் பெருசா இருந்தா ருசிக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை. என் சோலோ ஷாட் எடுத்துக்க. ஏய் பொண்ணு, இங்க வா. உன் பேர் என்ன? ரேஷ்மா இல்ல சில்க். பேரு மட்டும் ரெண்டு வச்சிருக்க, ஒரு வேலையும் தெரிய மாட்டேங்குது. இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, இது இருந்தாலும் இல்லைன்னாலும் சிகரெட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்க போறதில்ல. ஆனா சார், ஒருவேளை இப்ப மழை வந்தா கவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்க சிகரெட்டை பத்த வைக்க முடியாது. உன்னால ஏற்கனவே ஒரு முறை செருப்படி வாங்கிட்டேன், மறுபடியும் வாங்க மாட்டேன். உன்னால சூர்யா சார் வெரி ஹேங்கிரி, யூ கோ. மறுபடியும் இந்த பக்கம் வராத. சீக்கிரமே சுத்தி மாறி போச்சு. உங்க பர்சனாலிட்டி அப்படி சார், உங்களை சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு நேர்ல பார்த்ததும் பயந்துட்டேன்.
இந்த விஷயத்தை நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஏன்னா திடீர்னு கடவுள் எதிரில் வந்துட்டாருன்னா பக்தர்களுக்கு பயமா தானே இருக்கும். சார், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார். எதுக்கு? எப்பவும் உங்க கூடவே இருப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். படிக்கிற பழக்கம் இல்லையா? அதுல எழுதியிருப்பாங்களே, நான் இதுவரைக்கும் 500 பொண்ணுங்க கூட ட்யூனிங் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் எப்பயாவது ஒருத்தி கூட 500 தடவை ட்யூனிங் பண்ணியிருக்கீங்களா? நான் ஒன்று கேட்கவா? நீங்கள் நிஜமாவே 500 501?